புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ எங்க தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணனும்டா. கையடுற கைய எறாவா. ஏய் ஏய், தலைவர் என்னிக்கிட சப்போர்ட்டோட சண்டை போட்டிருக்காரு. சோலோவா தான் அடிப்பாரு. Go!
ரிலீஸ் ஆனானே எங்க ஏரியால ரிலீஸ் ஆனானே நம்ம தலையர் படம் எந்த ஏரியால ரிலீஸ் ஆனாலும் நம்ம எல்லாம் போய் பார்க்கறோம் நமக்குள்ள அதுக்கு சண்டை சரிண்ணா சரிண்ணா அப்ப வாங்க போவோம் டேய் நம்ம தலைவர் படம் செம்மையா இருந்ததுடா அதுக்காக ஊத்துற இன்னொரு கட்டிங்க ஆமாடா என்னடா அடியா ஊசி இவ்வளவு ஓனனே மூடியில ஊத்துமே டேய் மூடியில குடிக்கிறதுக்கா இவ்வளவு வெறித்தனமா பார்த்த அண்ணே கசக்குமா பரவாயில்ல குற அனே வாட வருமா குடிக்கிறதே மூடியில வாட அடிக்குமா கசக்குமா குற தக்காளியே சரக்கு முதல்ல கசக்கும் அப்புறம் சொர்க்கத்துல மதப்பண்ட ஆனா கல்யாணம் முதல்ல இனிக்கும் அப்புறம் போக போக கசக்கு வாழ்க்கையே போச்சு மச்சி போனா திரும்பாதது மூணு ஒன்னு வயசு ரெண்டாவது நேரம் மூணாவது உசுறு மாப்பிள்ள இந்த மூணு மட்டும் இல்லை போனா எதுவுமே திரும்பாது நீ போதையில் இருக்க தெளிவா சொல்றேன் கேளு என்ன சொல்லு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருப்பான் மனுஷன் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும் சரக்கு இருக்கும் ஏ தக்காளி இங்க வா செல்லம் வா 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 அங்க பாரு சைஸ்ல ஒரு பெரிச்சாலி இருக்கும் அங்க போய் சண்டை போடுப்ப ஓ ஓ ஏய் மாடல் மாமா வாடா 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 வா ஏய் சேர போடு சேர போடு நல்லா இருக்கடா மச்சி நல்லா இருக்கடா மச்சி மாடல சண்டை புதுசா இருக்கு நல்லா இருக்கா மச்சான் நல்லா இருக்குடா எவ்வளவுடா நீயே சொல்ல என்ன ஒரு 1500 இல்ல மச்சான் ஒரு 1000 ரூபாய் இல்ல மச்சி டேய் நீயே சொல்ற 250 மச்சான் 250 ரூபாய் பிராண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கடா இவ்வளோ கம்மியா இருக்கு டேய் எங்கடா வாங்க செகண்ட் ஹேண்ட் மச்சான் என்னது செகண்ட் ஹேண்டா டேய் 100 ரூபாய் சட்டை வாங்கினாலும் புதுசா வாங்கணும் கேவலமா செகண்ட் ஹேண்ட் டு நான் சொன்னனாலும் தெரிஞ்சுது நான் சொல்லனா தெரிஞ்சுக்குமா டேய் ஒரு மனசாட்சி வேணாண்டா சரக்கு போட்டாச்சா போட்டாச்சு சரக்கு போட்டாச்சா சரக்கு போட்டாச்சா போல்லடா சரக்கு போட்டாச்சு ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏன் சரக்கே குடிச்சிட்டு போறான் பாத்தியா சரக்கு எங்க சரக்கு போட்டாச்சா அட குடியேற பயலுல வேண்டாம் போடா செருப்பை யாரு இங்க போட்டது என்ன கேட்காம யாரா இங்க செருப்பை போட்டது ஏய் எங்க போற நில்லு என்ன கேட்காம நீ எங்க போற நில்லு நல்லது ஊத்து ஊத்து மச்சான் சரக்கு கொஞ்சம் ஊத்து
குற்றம் அத விட்டு தள்ளு. உள்ளூர் கல்லு வகை குற்றம் அத விட்டு தள்ளு. மேல்நாட்டு ஃபாரின் வகை வித விதண்டாளு அழு வித விதண்டாளு அழு வித விதண்டாளு அழு. ராணி விஸ்கி ரம்மு ரம்மு ஓக்கா சின்ன சின்ன பல வகை சரக்கு இருக்கு ஒண்ணு ஒண்ணு டேஸ்ட் பண்ணு. ஒயின் ஷாப்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. டாடி பெட்ஜெட் ப்ளீஸ். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். கோயந்தா கோன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எழுந்துருமா, மணி அஞ்சு ஆச்சு, அப்பா வேலைக்கு போனால எழுந்துரு எழுந்துரு எழுந்துருமா. ஏய் லாவண்யா எழுந்துரு எழுந்துரு, எனக்கு குளிக்க சுடுதண்ணி வேடி, எழுந்துரு எழுந்துரு. என்னன்னா
பா பா வேலைக்கு போனும், சீக்கிரம் எழுந்திருப்பா, எழுந்துரு. என்னது ரொம்ப பொறுப்பா இருக்கானே, நான் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் அவன் சொல்றான். ஒன்னும் புரியலையே. அண்ணா எழுந்திருன்னே, மணி 7 ஆச்சு. 5 minutes. தண்ணி வேற வச்சிருக்கேனே. 5 நிமிஷம் டி. அப்பா வேலைக்கு கிளம்ப போறாரு. வேலை கிளம்ப போறாரா? தண்ணி வச்சு அடி. ஆ வச்சிச்சு போ. என்னங்க காய்கறி ஒண்ணு கூட இல்ல, வரும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி. நில்லுபா, ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? இல்லையே. என்ன 200 ரூபாய்? போன வாரம் 2 நாள் லீவ் போட்டேன், செலவெல்லாம் போக அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. ஏன் லீவ் போட்ட? சிநேகிதன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ப்பா. ஒரு குடும்ப தலைவர் பொறுப்பே இல்லையா உனக்கு? கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கு, மளிகை சாமான் வேற வாங்கணும், பால்காரனுக்கு வேற கடன் கொடுக்கணும், இப்படி லீவ் போட்டு சுற்றியிருந்தா யார் குடும்பத்தை பார்க்கறது? என்ன லுக்குறோம், ஏதோ பார்த்து செய், அவ்வளோதான் சொல்லிட்டேன். யாரு யாருக்கு சொல்றது? இப்படி லீவ் போற வேலை வச்சுக்காத, பொறுப்பாரு. ஆமா நீ பொறுக்க போய் ஏதோ வேலைக்கு போற மாதிரி தெரியுது. இந்த போட்டு வாங்குற வேலை ஏங்கிட்ட வச்சுக்காத. அண்ணா அண்ணா அண்ணா, என்னடி சைக்கிள் வேணும்னா படி, உன் ஃப்ரெண்டோட ஏறி படி. பையன் மேல பாச வச்சது தப்பா? எல்லாம் கடவுளுக்கு தான் விழிச்சோம். தலை படத்துக்கு எங்களுக்கு 2 டிக்கெட் போடுங்க. 2 டிக்கெட்டா? குடும்பத்துல மொத்தம் 14 பேர் இருக்கீங்க, மத்தவங்க திருட்டு வீசியில படம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்கா சொல்லி வை, எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும், இல்ல பானைக்கு நல்லா வச்சு போட்டுருவேன். ஏய் புரியுதா? ஏய் தக்காளி மாதிரி நசிங்கிருப்ப, ஏற வண்டியில சரியான குட்டி பிசாஸ். ஏட்டியாடா போலாம் வை. காலங்காத்தால் தண்ணி போட்டிருக்கியா? காலையில என்ன சாயந்தரம் என்ன, ஏன் பிரச்சனை? என்ன இதுதான்டா பிரச்சனை? என்னன்னு சொன்னாதான்டா தெரியும். அதை விடுறா, 100 ரூபா இருந்தா குடும்பம். சாப்பிட்டியாடா? வெறும் வயிற்றுல குடிச்சு ஏன்டா இப்படி உடம்பை கெடுத்துக்கிறேன்? டேய் வா முதல்ல சாப்பிடலாம். காசு விடுறா, முதல்ல சாப்பிடலாம் அப்புறம் தரேன். என்னடா புதுமைக்கு போச்சா? எப்படா வாங்கினேன்? இப்போதான் வாங்கிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு மச்சான், அவன் ஃபாரின் போயிட்டான்ல. எவ்வளோடா? 50,000 கூட 20,000 போட்டிருந்தா புது பைக்கே வாங்கிருக்கலாம். டேய் நல்ல கண்டிஷன் தாண்டா, அவன் வாங்கி 1 மாசம் தாண்டா ஆகுது. 1 மாசமோ 1 வாரமோ, ஓட்டுனது முதல்ல அவன் தானே. டேய் நல்ல கண்ட்ரோல்ரா, பிரேக் அச்சா அச்சத்துல நிக்கும் தெரியுமா? அவன் கொண்டா ஓட்டி பாப்போம். டேய் கருப்பா தள்ளுறா, வண்டி தடாரு. இவர் அப்படியே வெள்ளக்காரனு பிறந்தவரு, வாங்கினதே செகண்ட் ஹேண்டு, அதுக்கு ஒரு மாலை. காலங்காலத்துல எரிச்சல் உண்டாகாத, போற கிளம்பா. என்ன காலையில சூடா இருக்கிற இளநீ இளநீர்ல கலந்து அடிச்சோன்னு வச்சுக்கோ, சும்மா சில்லுன்னு இறங்கி சுருன்னு ஏறும். சுருன்னு ஏறும் உசுறு சருன்னு போயிரும்ல. சருன்னு போகும் எனக்கு தெரியும்ல. டேய் இளநீர் வெட்டுற, டேய் வட 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 வட. உனக்கு வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? என்னது மானங்கட்டம், இதை குடிக்கிறதுக்கு பதிலாக கழனி தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாம்ப்பா. ஏய் என்ன கலாய்க்கிறியா? அப்படியே இளநீர் சீவன மாதிரி சீவனன்னு வச்சுக்கோ. ஏய் கிளம்பா. ஏப்பா காசு கொடுப்பா, காசா காசு கிளம்பு, காசு கொடுப்பா. போட போ.
ஏய் பானடா ஏய் குடுடா சொல்றா கேட்க மாட்டேன்டா இது வேற மிக்ஸ் பண்ணியா ஏய் இவன் ஓவர் ஆயிடுச்சு இவனை முதல்ல வீட்டில் விட்டுருங்கடா கிளம்புடா போ நேராக வீட்டுக்கு போய் சரி போ காசி கூட வாங்கலையே மருதி வண்டி ஓட்டுறா ஏய் ஓரமா போ 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 ஏய் பாதுடா ஏய் போ போ பொறுக்கி நாயே போறம்போ மரு என்னடா ஆச்சு அந்த பொண்ணு உன்ன மானகனி எடுத்துடா நீ சொர்ண கட்டு போய் இப்படி நிக்கிற போடா எரும மாடு அவ எங்கடா திட்னா என் கூட பேசினாடா ஒக்காரா ஒக்காரு மொழியே சொன்ன நான் ஓடுறேன் ஆவடி தாங்க முடியலடா 11 மணி படத்துக்கு 4 மணிக்கு எழுப்பி 7 மணிக்கெல்லாம் தியேட்டர்ல வந்து உட்கார வச்சிருக்க சரியான லூஸ்ரா நீ அத விடுறா காத்தால எந்திரச்சு புள்ள வேலைக்கெல்லாம் போதேனே எங்க அம்மா சோறலாம் கட்டி குடிச்சுடா அண்ணே அவங்களை விடுங்கனே நம்ம தலைவர் படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலானே கையை இப்படி வச்சு சலூட் அடிச்சார்னா தியேட்டர்ல விசில் பறக்கும்னே இந்த வாயடி வர வாய அடிக்கடினா வாய உடைச்சிடுவேன் அவன் அழகா திட்டுவா தெரியுமா அவ திட்டும் போது சும்மா ஃபுல் அடிச்ச மாதிரி கும்முன்னு இருக்கும் இருக்க இருக்க இன்னைக்கு எப்படியா திட்டு வாங்கணுமே நானு திட்டு வாங்கணும் பிளாக்ல விக்கிறியா காணாம ஏமால கை வச்சியா என்னடா குடுறா வந்து என்ன செய்வே குடுறா அடி எப்பறனால உனக்கே வேலைய போச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க ஓட்டட வை இப்போதான் சொல்லிட்டேன் நீ வேணா நீ அண்ணா நடிக்காதீங்க நீ வேணா நீ அண்ணா நடிக்காதீங்க நீ யாரா நீ நல்லா திட்றல பண்ணி அண்ணி ஓடி கட்டிச்சிரா என்ன மருது இதெல்லாம் ஒண்ணில மச்சி உண்ட இல்ல நான் கிட்ட விடுங்க சொன்னா அடி அடி அம்மா விடு லூசி பாடி போலா அறிவுல கழுத இடியட் எனக்கு சொல்லவே இல்ல கார்லாம் கூட வாங்கியிருக்க போல இருக்கு ஆமா மச்சான் எங்க ஓனதுடா பாதி ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் நானே கார் மட்டும் இல்ல மச்சான் வீடு வாங்கியிருக்கேன் தெரியும்ல டேய் ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்கடா காபி சாப்பிட்டு போலாம் மச்சி ஃப்ரீயா தான்டா இருக்கோம் டேய் ஏறடா ஏறடா ஏறு வேண்டாம் டேய் பைனி மேகராஜ் வாடா 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 அவசரப்பட்டமோ கோச்சுக்கு போறானடா நம்மாலே தள்ளடா தள்ளடா டேய் என்னடா பாக்குற வண்டி ஏறா வீட்டுக்கு போலாம் ஓய் முருகா பட்ட பற்ற போட்றோம் பஞ்சு முட்டாய் சீல கட்டி
பட்டு வண்ண நமக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண நமக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு துள்ள நிவாரியா. இதாண்டா மச்சாங்க வீடு, புது வீடு எப்படி மச்சான் இருக்கு? உட்கார் உட்கார் மச்சான். டேய் அங்க இருந்தே உட்காருங்கடா. என்ன சரி குத்துரா. ஏய் அண்ணே ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டாரு, அக்காவை தண்ணி கொண்டு சொல்லுங்க. நந்தினி நந்தினி குட்டி தண்ணி கொண்டு வாடி செல்லாம். என்னடா இது? ஒண்ணுமில்ல மாப்பிள, அவளை பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்களா? என்ன தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்த்தது இல்ல. நந்தினி எல்லாம் நம்ம பசங்க தாமா, வெளியே வாடி செல்லாம். என்னடா டேய் தக்காளி எழுந்துடுறா, ஏன்டா சிரிக்கிற? தக்காளி நீ அவ்வளவு பெரிய ஆளாடா? எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் தங்கி இருந்துச்சு எப்பவோ. நிஜமா? போடா 10,000 போன 2,000 வாங்கிருக்கேன் தெரியுமா? என்ன மாப்ள 2,000 போதானா? ஆமாடா. டேய் மாடல் மாமா, நீ வாழ்க்கையில எதுவும் புதுசா வாங்க மாட்டியாடா? புதுசு தான்டா, வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சான். ஆளு மேல ஆட்டோ ஓட்டுற குடிச்சிட்டு கைய கால ஓடிச்சிடுவேன். என்னங்க இவ்ளோ சாஃப்ட்டா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? நீங்க திட்டினாதாங்க அழகா இருக்கும், இல்லனா லவ் பண்ண மாட்டேன். என்னது லவ் பண்றியா? ஹாய் ஜாலி, திட்டு 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 திட்டு. சேர வந்தாயே என் காதல் தேவதையே, நீ திட்டும் திட்டுக்கள் என் காதில் பாய்கின்ற தேன் மழையே. ஏனடி நீ எந்த முன்னால் வந்தாய்? ஏனடி நீ என்னை காதல் செய்தாய்? காதல் காதல் தானா உன் கோபம்? காதல் தானா
காதல் காதல் தானா இதில் வீழ்ந்ததென்ன நானா என்னது என் தொகுதியில எனக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கோமனத்தோட நிக்கிறதா? இந்த பரவாயில்ல, வேட்டி இல்லாம கூட இருக்கலாம். அட
செட்டி போட்டேன் செட்டி போடலண்ணா ஊர் வந்துருச்சு இறங்குங்கண்ணா. என் தாய் மண்ணு வந்துருச்சா? கோமணம் கட்டி பழகணும், ஆக வேண்டியதை பார்ப்போம். கடவுளே காப்பாற்று. ம், கனவுல பிரமாண்டமாக இருக்கு, நேரில் சுமாராக இருக்கு. இப்போ தானே இறங்கியிருக்கேன், தாய் மண்ணை உயர்த்துவோம். ம், உயர்த்துறேன். மண்ணு வேலைலாம் ஏறி போச்சுடா. மண்ணு வேலை கூடி போனதெல்லாம் இப்போ எதுக்குடா சொல்கிறீங்க? ஆ, கொட்டடிக்கிறவங்க வரவேற்க வர்றாங்க, வாங்க வாங்க வாங்க. ஏ கொட்டு பாய்ஸ், அண்ணன் இங்கே இருக்கடா, நீங்கள் எங்கே போகிறீங்க? போடா களிப்பே. பையன் உள்ள மரியாதை இல்லாமல் குச்சியில் அடிச்சுட்டு போதுவாங்க. என்ன காலி எப்படி இருக்க? சட்டையெல்லாம் கோமாளி மாதிரி போட்டிருக்க. என்ன இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல்? சரி அதை விடு, பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? பாட்டில்னா என்ன பாட்டிலியா? செண்டு பாட்டில், புல்லு பாட்டில், வேற என்ன? அதெல்லாம் எந்த பாட்டிலும் வாங்கல. அட போட கோமாளி, இவெல்லாம் ஃபாரின் போய் பாட்டில் வாங்கலைன்னா கோமாளி பையங்கிறான். இப்போ புரிஞ்சு போச்சு, பூர்வ அப்பையெல்லாம் பாட்டில் வாங்கி கொடுத்து கவுத்தலை. பாட. ஐயோ ஐயோ, உலகமாக தலைவர்களே, நீங்கள்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நல்லது பண்ணி இன்னும் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பெற்றிருக்கீங்க. உங்களை மாதிரியே நானும் மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்கு உங்கள் ஆசீர்வாதமெல்லாம் வேணும். நான் அதிகமாலாம் ஆசைப்படுறேன். நான் இந்த ஊரில் ஏதாவது ஒரு வார்டில் ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் கவுன்சிலர் ஆகிட்டு அதுவே போதும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க லீடர்ஸ். டேய், அவளை பார்க்கணும் போல இருக்குடா, காசு இருந்தா கொடுங்கடா. ம், காசு பணம் துட்டு மணி மணி மச்சி, துபாயில இருந்து சிங்கிளா ஒரு ஆடு வந்துரு மச்சி. எவ்வளவு தேரும்? அது பொட்டி பொட்டியா தேரும் மச்சி. பொட்டி பொட்டியாவா? ஆமா மச்சி. எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ கவுன்சிலர் ஆகணுமா மச்சி. கவுன்சிலரா? ஏய் ஆக்கிடுவோம். ஏய் தக்காளி இங்க வா. சொல்லுங்கண்ண. ஒரு நாலு மாலை எடுத்து வா. ஐயோ காசு இல்லண்ணே. டேய் கோயில்ல இருக்கும் போய் எடுத்து வாடே. ஓகேண்ண. உன் பேரு என்ன? அவன் பேரு காளி மச்சி. காளியா? காளி இனிமேல் காளி மச்சி. வா போவோம். தம்பி கரிகாலா, இந்த கட்டப்புல அண்ணன் எப்படி இருக்கேன்? அப்படியே கவுன்சிலர் மாதிரியே என்னப்பா வந்த மாலையெல்லாம் போட்டு அசத்திட்டீங்க. தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு. நாங்க வந்துட்டோம்ல, இனி நீங்க ஜெயிச்சிருவீங்கண்ணா. அப்படியே ரெண்டு எலெக்ஷன்ல தோத்தீங்க, ஏன் தெரியுமா? தெரியலையே. ஏன் அரசியல ஜெயிக்கணும்னா நம்மள எல்லாருக்கும் தெரியணும். அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏழைங்க வீட்டுல போய் சாப்பிடணும். குடிசைக்குள்ள போய் கம்பங்கூழு பழைய சோறு அப்படி சாப்பிடணும். மக்களோட மக்களா இருக்கணும். இருந்துடலாம். நாளைக்கு காலையில ரேஷன் கடையில போய் மண்ணெண்ண அரிசியெல்லாம் வாங்க கியூல நின்னு நாம இருக்கிறோன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ இது ரொம்ப ஈஸி, மொட்டை மாடியில நின்னா ஊரே பாத்துட்டு போறேன். இது வேலைக்கு ஆகாது, வாங்கடா போலாம். தம்பி என்ன பண்ணணும் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு உங்க பிறந்தால கொண்டாடுறோம். கட் அவுட் பேனர் திரும்புற இடத்தெல்லாம் உங்க போட்டோ தானே. ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா நோட் புக் தரும். ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். இப்படி செஞ்சா நீங்க ஒரே நாள்ல ஃபேமஸ் 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 ஃபேமஸ். கேக்க நல்லா தான் இருக்கு, ஆனா நாளைக்கு தான் என் பிறந்த நாள் இல்லையே. உங்களுக்கு பிறந்த நாள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா? ஏ கத்துற, இவனே சொல்லிடுவான் போல இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா கொண்டாடுங்க, நான் வர்றேன். ₹100,000. என்னடா இவ்வளவு கேக்குறான் அண்ணே? தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படியா? சரி தட்டு தட்டு அண்ணே. நாளைக்கே நீங்க கவுன்சிலர் கவுன்சிலர். காளி 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 காளிங்கிறாங்களா? காளி ஆயிட்டேங்கிறாங்க. காளி வாழ்கேன்னு சொல்றாங்கண்ணே. அப்படியா? வெளியே போனாலே செலவுதான் அரசியல்வாதிகளுக்கு. வா வீட்டுக்குள்ள. நாளைக்கு எப்படி கொண்டாட போறாங்க பாருங்க.
என்னடா அப்புறம் எங்க ட்ரீட் என்ன ட்ரீட் வேணும் அதான் சரக்கு சரக்கா நீ தண்ணி அடிப்பியா இல்ல ஆமா எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட நீ அடிப்பியோ அடிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது இன்னில இருந்து நீ சரக்கே அடிக்க கூடாது இனிமேல் குடிக்க மாட்டேன் விடு எனக்கு சரக்கு அடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது என்ன பிடிக்கும் எங்க அப்பா குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டாரு நான்லாம் சாக மாட்டேன் எங்க அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டல்ல சத்தியமா குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு தெரியுமா அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்றல சும்மா நோய் நோய் நோய்னு பெரிய அழகி நினைப்பு பப்பாளி பழம் மாதிரி இருந்துட்டு ஏதோ கண்ணு மூக்கு வாயில அழகா இருக்குன்னு பார்த்தா ஓவர சீன் போடுறது நல்ல திட்டு ஏதோ பின்னாடி வந்து நான் குடிக்கால குடியா அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் என்னப்பா இப்படி எல்லாரும் அமைதியா வர்றீங்க இன்று பிறந்தநாள் காணும் அரசியல் ஆசான் காளி வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் கத்த வேண்டியதானே என்னதான் நடக்கும் நடக்கட்டும் அண்ணன் வர தெரியல பாத்து படாது பாத்து போனுமா பாத்து போறதுக்கு வரனா தாஜ்மஹாலா இல்ல சகில போஸ்டரா நீ பாத்து போடா அண்ணனை வாட போடன்ற ஆளப்ப ஐயோ என்ன படிக்கிறீங்க என்ன ஆச்சு இல்ல ஓட்டுக்காக வருவல என்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு தெரியுமா மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் நான் சொல்ற ஆளுங்க தான் ஓட்டு போடுவாங்க ஓட்டு வரும் போல ஐயோ இவங்க ஓட்டெல்லாம் போச்சா இந்த மொட்டை ஓட்டு யாருக்குன்னா வேணும் தேவையில்ல அடிக்காத நீ அடிக்கிறத பார்த்தா யாரு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் கவுன்சிலர் ஆக மாட்டேன் போல இருக்கு இங்க வாங்க தம்பி வாலிப முறுக்குல ஏதோ அடிச்சு போடுச்சு நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க அப்புறம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க எனக்கு டெபாசிட் போயிடும் அதனால ஏதோ பணம் கூட என்ன உடனே காசு கேட்கிறேன் தம்பி அண்ணே அண்ணா பைசாலாம் கொடுக்காதீங்க சும்மா இருங்க எலெக்ஷன் வர்றப்ப நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சா யார் எனக்கு ஓட்டு போடுவா அரசியல் அரசியல் மாதிரி பண்ணணும் சும்மா கத்துக்குட்டி தானே பண்ணக்கூடாது இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க கண்டிப்பா எங்க ஓட்டுலாம் உங்களுக்கு தானே தம்பி இன்னொரு கோட்ரு போட்டு வந்து மோதி காசு கேட்காதீங்க அண்ணன் என்ன கபடி ஆயிருவேன் இல்ல போட மாட்டேன் இன்னொரு தடவை மொட்டையை போடு வீச்ச தாங்க முடியல போலாமா மூஞ்சி மொகர் கட்டையிலையும் பாருங்க அன்பளிப்பாங்க என்னடா நோட்டு புத்தகமெல்லாம் காணா பென்சிலும் பேனா வச்சு திரிவிக்கிட்டே இருக்கீங்க ஐயையோ சரி விடு இந்த கட் அவுட் பேனர்லாம் வச்சு கலக்குறேன்னு சொன்னீங்களே அது எங்க விட்டுருவோமா அங்க பாருங்க ஐயையோ விடிய விடிய ஒட்டணும் கொன்னே போடுவேன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிட்டு இது போஸ்டரா எவ்வளவு காசு கொடுத்தேன் இருக்கிற காசுலாம் இப்பயே செலவு பண்ணிட்டேன்னா எலெக்ஷன் என்ன பண்றது எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் ஏன் அக்கௌண்ட் உனக்கு எப்படி தெரியும் எங்க அக்கௌண்ட்ல போட்டு மருது நான் துபாயில எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு தெரியுமா கவுன்சிலர் ஆகுறதா என் எண்ணமே ஆயிடலாமா கண்டிப்பா ஆவறீங்க கைய கொடுங்களேன் கவுன்சிலர் ஆவறீங்க ஜெயிக்கிறோம் வாங்கண்ண கடவுளே நல்லது நடக்கணும் பாத்துக்கப்பா சொல்லு கண்ண மூடு ஏன் கண்ண மூடு பார்க்காத கண்ண தர என்னது விரிச்சு பாரு பொறுமையா பொறுமையா பிரிச்சு பாரு போனா இவ்வளவு காஸ்ட்லியான மொபைல் போனா எப்படி வாங்கின எல்லாம் காளியோட மகிமை காளி இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஓகே வா போலாம்
தருமபுரியில் போலி மது அருந்தியதால் 4 பேர் பரிதாப சாவு. மருது டீச்சர்லாம் இந்த கடையிலயா? ஏப்பா சின்ன கடையில சாப்பிட்டாத்தே நம்ம செல்வாக்கு உயரம். நீ தானே சொன்ன? சரி அண்ணனுக்கு ஒரு டீமா. ஏன் நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க போங்க. ஐயோ நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். நாத்து குளிர் காத்து என்ன கூத்து என்ன? ஓகேவா மருது? ப்ளீஸ் முதல் நம்ம கவுன்சிலர், அதுக்கப்புறம் தான் காதல். என்ன சொல்ற? பாப்போம் பாப்போம். போய் உங்க மாமாவை நைட் 7 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு. போ. 7 மணிக்கு எதுக்கு வர சொல்லுது? என்ன கேக்காம யாராங்க கடைய போட்டது? என்ன கேக்காம கடையாரு போட்டதுங்க? போயிட்டு நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வாப்போ. அப்படியா? அப்ப சரி, புத்திசாலி பொண்ணு பொழைச்சிப்போ. நீ யார இங்க? 7 இங்க ஒண்ணு 8. நீ 8க்கு வாங்க பேசிக்கலாம். அப்ப சரி. போடா குடிகாரா, என்ன மருது பூரா புதுசா இருக்காங்க இவங்கிட்ட. நான் எப்படி தான் ஓட்டு வாங்குறதோ? போலாமா? வாங்க. என்னங்க, 2 மாசமா வாடகை தரல? இருக்கீங்களா, காலி பண்ண போறீங்களா? ஏங்க வெளியே இருந்தே பேசுறீங்க? வாடகை எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளார வந்து மீன் குழம்பு ருசி பாத்துட்டு போங்க. அட வாங்க. வாடகை தர போறே இல்லையம்மா? என்ன அவசரம், இருங்க உட்காருங்க. வாடகை கேட்க வந்தா வீட்டை மறந்துட வேண்டியதா போல இருக்கு. உபசரிப்புலாம் பலமா இருக்கு, வீட்டை அழுதி வந்துடுவாரோ. குணவதி, குணவதி, என்ன கேட்காம யாரு உனக்கு இலையா போட்டது? யாரு உனக்கு இலையா போட்டது? என்ன போடா, போடா, போய் தொலைடா, போடா. குணவதி, இன்னும் எத்தனை பேருக்கு குழம்பாக்கி வச்சிருக்காளோ? தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி. மனிதன் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? செல்போன். முட்டை போண்டா. உன்னைய மாதிரி மூதேவி கூட எவ்வளவு நாள் நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மனித கண்டுபிடிப்புலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரக்கு தான். நீங்க குடிக்கிறது மாத்திரம் ஊர்ல தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பொம்பளைங்க ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. தம்பி, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு பொம்பளைங்க ஓட்டு தேவையே இல்லை. குடிகாரங்க ஓட்டு போட்டாலே நான் ஸ்ட்ரைட்டா எம்பி ஆயிடுவேன். ப்ளீஸ் கட் அவுட். ஓகே, உட்காருங்க உட்காருங்க. சொன்ன உடனே எந்திரிச்சு போயிடுறதா? எலெக்ஷன் வேற வரப்போகுது, அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களா? ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களாடா? அண்ணே ஒன்று செய்வோம், நாளைக்கு ஓட்டு கேட்டு போகும்போது எல்லாரும் காலில் விழுந்து கதறுங்க. நீங்கள் ஓட்டு போடலாம் செத்தே போகிறோம் சொல்லி அழுங்க. அப்போ அவங்க உங்கள் மேலே இறக்கப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சா கெத்தா ஜெயிக்கணும்டா. கரெக்ட். அப்போ நீயே சொல்லு. அண்ணே நாளைக்கு நம்ம ஊர்ல சுதந்திர தினம். தம்பி, நாளைக்கு நம்ம ஊர்ல மட்டும் சுதந்திர தினம் இல்ல, இந்தியாவுக்கே சுதந்திர தினம். மேல சொல்லுங்க. அண்ணே நிறைய விஐபி வராங்க, அதுல முக்கியமான சீஃப் கெஸ்ட் நீங்க தான்.
இன்னொரு விஷயம், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தம்பி எல்லாம் நிறைய பெரிய மாலை எல்லாம் கழுத்துல போடக்கூடாது, ஏன்னா எனக்கு கழுத்து பெயின். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நிப்பாட்டு, கொடி வாங்கணும், தோரண வாங்கணும், பந்தல் போடணும், முட்டாய் திங்கணும், அதுக்கு தானே வெட்டு. என்ன ஓகேவா? நாளைக்கு விழாவை அசத்திருவோம். அண்ணே, தம்பி சும்மா எல்லாம் சரியா தானே இருக்கும். பயவுள்ள கரெக்டா சொல்லுது. நாளைக்கு மீட்டிங்ல போய் பேசி பிரிச்சு மேஞ்சு எல்லா பயலும் போயிட்டாங்க. ஆ, இவனும் போயிட்டானா? என்னையா சரக்கை மாயா தூக்கிட்டு போவாங்க இவங்களெல்லாம் நம்பி நான் எலெக்ஷன்ல. ஐயோ, தாய் மனுஷன் இங்க வா. என்னண்ணா கொடி குற? கொடுக்க முடியாது. மருது பெருசா பிளான் பண்ணிக்கிட்டேன். தலையில அப்புறம் தங்கலாம். எப்பட வந்தீங்க, சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்னே மருது, இப்பதான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. நாங்க எழுதி கொடுத்தலாம் படிச்சீங்களா? விடிய விடிய தூங்காம படிச்சாச்சு. அதுவும் அக்கால பெண்கள் இக்கால பெண்கள் பழக்க வழக்கம்னு ஒரு சாப்டர் எழுதி கொடுத்தே. சூப்பர். யாரு எழுதி கொடுத்தது? நீதானப்பா. அத பத்தி இந்த பகுதியில நான் பேசிட்டேன்னு வச்சுக்க. எல்லா பெண்கள் ஓட்டு எனக்கு தான், அதுக்கப்புறம் நான் தான் கவுன்சிலர். இங்க பாரு, விழா ஏற்படலாம். எப்படி இருக்கு? எந்த விழா? என்னையா சுதந்திர தின விழா? காசு வாங்கிட்டு போனீங்களா? எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை அந்த மனப்பணம் பண்ணதெல்லாம் மறந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தீங்கல்ல, அந்த மாத்திரை சாப்பிடறதுக்கு மறந்துட்டேன். இதை மறக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிடணும். கரண்ட் போச்சுடா. கரண்ட் போச்சா? என்னடா பண்றது? டேய் மருது, ஜென்ரேட்டர் வச்சிடலாம். ஜென்ரேட்டரா? ஜென்ரேட்டர்னா அதுக்கு வந்து நிறைய செலவாகும். அண்ணன் வேற கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அண்ணன் நிப்பாட்டு, எதுக்கு எடுத்தாலும் நீ காசு கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது 5 பைசா இல்லாமல் வந்தேன். கொடி ஏற்றுங்க, முட்டாய் விடுங்க, சாப்பிட்டு வீட்டில் போய் சோறு சாப்பிட்டுக்கிறேன். அதான் செயின் மோதிரலாம் இருக்குல்ல. மருது அண்ணே, தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். கையறா கரிகாலம். என்ன இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிட்டே இருக்கேன்? வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாம கிக்கி கிக்கி நிழிச்சுக்கிட்டே இருக்கேன். அண்ணே, கேவலத்தையும் அவமானத்தையும் எவன் ஒருத்தன் பொறுமையா தாங்கிக்கிறானோ அவன்தான் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி பெரிய ஆளா வர முடியும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. துபாயில இருந்து கஷ்டப்பட்டு எவனாவது காசு சம்பாதிச்சிட்டு வருவேன், அவன்கிட்ட இருந்து வாங்கி திங்க கூடாதுன்னு உங்க தாத்தன் சொல்லலையா? எங்க போயிருப்பான்? மம்மி மாதிரி சுடுகாட்டுல தான் படுத்திருப்பான். தோண்டி எழுப்பி விளக்க மாத்து கொண்டு அடிக்கல, என் பேரை மாத்து. ரொம்ப சூடா இருக்கீங்க அண்ணனுக்கு. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. கூல்ட்ரிங்க்ஸா? அதுவும் என் காசா தான் இருக்கும். கண்டிப்பா
அண்ணனுக்கு ஒரு மோர். மோரா? என்ன சொன்ன உடனே வர பக்கத்துல பதுங்கி இருந்தானா? சாப்பிடுனே. மோர் வேணாம். ஓகே, இதெல்லாம் ஜெனரேட்டர் குடுத்துறலாம். நான் எழுதி குடுத்ததெல்லாம் வந்து மேடல ஏறி பிச்சை அடிக்கறீங்கனா வாங்கنا போலாம். மேடல ஏறிறதுக்கு முன்னாடி முன்னாடி மேடல ஏறிறதுக்கு முன்னாடி என்ன முன்னாடி என்னாச்சு? ஏய் என்னடா ஆளு அவுட். என்னடா வாங்கடா எதுக்கு இதெல்லாம்? குடி. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கவுன்சிலர் ஆயிடுவேன் நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாண்ணே அச்சு, இவர் தான் வருங்கால கவுன்சிலர். உங்க காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைனு வெச்சீங்க எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. அண்ணனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லிக்கங்க. ஹாய். ஹலோ. ஹாய். ஹாய். ஹலோ. ஹலோ. இல்ல ஒரு ஹாய் சொல்லி வச்சா நாளைக்கு காலேஜ் பிரச்சனை தீக்கலாமேன்னு. ஹாய் ஹலோ. கரெக்ட்டா சொல்லு. ஓட்ட மாத்தி போட்றப்பறாங்க. செலவு நிறைய ஆயிருக்கு. பை பை. பை. ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்படணும். புரியுதா? உங்க ஓட்டு எனக்கு தானே. போயிட்டு வாங்க. என் உதவி வீடு தேடி வரும். இங்க வாங்க கொஞ்சம் இருங்க. ஏ தம்பி இங்க வா வா. அண்ணன் என்னை தேடி வந்திருக்காரு. குடுகுடுன்னு ஏறி போய் ரெண்டு எழுநி புடிங்க போடு. காலின்னொன்னே கண்ண மூடி குத்தணும். ரெண்டு எழுநிக்கு ஒரு ஓட்டு. 20 எழுநினா 10 ஓட்டு ஆகி போகும். கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் நகரத்தந்தை. நகரத்தந்தை ஆயிட்டா இன்னைய பதவி உயர்வு பேசிக்கிட்டு. சாகுல் ஹலோ சாகுல். ஹைவேஸ்ல 1000 ஓட்டத்தை ஒரு ஆள் மேய்க்கணுமா? சரி சரி வை வை அப்புறம் பேசுவோம். இனிமேல் நான் சச்சா பேசாத வை. டேய் என்ன இத்தனை எழுநி விழுந்துட்டு இருக்கு? ஹேய் டேய் டேய் இறங்க இறங்கி வாடா. ரெண்டு எல்லி போனா தோப்பியா காலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இறங்கி வா, உன்னை கொல்றேன். வா வா வா. உங்களை நம்பி சொத்து வாங்கினா நல்லா இருக்கு. பாங்க சொல்லுண்ண. அவனுக்கு இருக்கிறதே ஒரு ஓட்டு. எதுக்கு இத்தனை எல்லியை பறிச்சு போடுற? அவருக்கு இல்லைண்ணே, எல்லாம் நம்ம அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதெல்லாம் எப்படா நடக்குது? நீங்க எப்படா வந்தீங்க? எப்படா எல்லியை கவுனீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, நீ குடிச்ச எல்லிக்கெல்லாம் காசு கொடுக்க போறியா? ஒன்றும் இல்லைண்ணே. உங்களை எதிர்த்து நிக்கிற கவுன்சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனே. இந்த வருஷம் அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். பின்ன என் பேர் காளிடா. என்னை எவன் எதிர்த்து நின்னால் கடவுள் தண்டிச்சிருவார், தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு சோகமான விஷயம். என்னப்பா? உங்களை எதிர்த்து 10 பேர் நிக்கிறாங்க. ஐயோ, கடவுள் என்னை கடைசியில ஜோச்சுக்கிட்டே வரப்பாரு. இப்ப என்னையா பண்றது? யோ, அங்க என்னையா கூட்டமா இருக்காங்க? அவங்க தானே உங்களை எதிர்த்து நிக்கிற 10 பேரு. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? கிடையாது. அப்படியா? நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சீங்களா, பின்னாடி பல பிரச்சனை வரணும். ஆமா ஆமா ஆமா. பணத்தை கொடுங்க, நான் பாத்துக்கறேன். அண்ணனே புடி. எதுக்குடா புடிங்க? பாத்துங்கன்னு சொன்னேன். அப்படியா? இந்த மருது பைய என்னை எப்படியாவது கவுன்சிலர் ஆக்கிறேன்னு சொல்றானே, இது நடக்குமா? அண்ணே கண்டிப்பா நடக்கும். அண்ணே அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அண்ணனை ஜெயிக்க வெச்சீங்கன்னா உங்களுக்கு புதுசா கோயில் வேணும்னு கேட்டீங்களே,
அதை கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. தண்ணி டேங்க அவரே கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. போகும்போது ஆள் ஒரு 200 கையில வச்சிருக்காரு. என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, காசு வர மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பொய் பிராடு, நிஜமா சொல்றேன்னு சூப்பர் ஐடியா. வாங்கண்ணே. என்ன செய்ய போறாங்களோ? அப்பா சொல்லிட்டேன் செட்டு, அண்ணே பட்டுன்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க. என்னையா எழுதி தங்க மருந்து? நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடும் நிலமும் தான். அதை போய் விற்க சொல்றேப்பா. அண்ணே நம்ம என்ன விற்குவா போறோம்? அடமான் தானே விற்க போறோம். எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதை விட பல மடங்கு சொத்து வாங்க போறீங்க. அண்ணே கான்ஃபிடண்டா கையெழுத்து போடுங்க. நம்பி போடுங்கண்ணே, நாங்க இருக்கோம். யோசிக்காதீங்கண்ணே, கைது போடுங்க. அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், போடுங்க. காளி 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 போட்டேன் இந்தாங்க. இந்தியாவுக்கே இப்ப பாருங்க அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வீட்டு கூப்பிட்டு தட்டுல கூட சோறு போட வேணாமா, தரையில போட்டா கூட நாய் மாதிரி வந்து கவ்வியா சாப்பிடுவாரா. அந்த அளவுக்கு நாய் மாதிரி எங்க அண்ணன் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்காரு. தம்பி எதுக்கு நாய் நாய்னு ரொம்ப கேவலப்படுத்துற? அப்படி செய்யலனா உங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டு கொம்பாலையோ இல்ல கல்லாலையோ அடிச்சே கொல்லலாம். நான் உறுதி கொடுக்குறேன். என் உசுர எடுக்க இவ்வளவு நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? கொண்டா நானே பேசிக்கிறேன். பேசுங்க. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, இன்னையா நான் பேசிக்கிட்டே அவங்க பாட்டுக்கும் புறம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணு தெரியல. ஐயோ அங்க ஓடுறாங்களே. கேப்ப அண்ணன் போஸ்டா நின்று என்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னியே, அங்க ஒரு பொண்ணு வீட்டு சின்னத்தை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டீ கடை வச்சிருந்த பொண்ணுனு அதெல்லாம் ஜெயிக்காது. இறங்க தம்பி. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னாங்க. என்னாச்சு கரிகாலா? கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்க? வெறும் 50,000 தான் இருக்கு. எதுக்கே காசு எடுத்து போற? இந்த காசை எடுத்து போய் என்ன செய்ய போற? இவன் மூமெண்ட் எல்லாம் புதுசா இருக்கு. ஹலோ ஹலோ, மருதே ஒரு நிமிஷம் உட்காரு. அம்மா அண்ணனுக்கு மோர் கொண்டா? மோர்லாம் வேணாம், தண்ணி குடுமா. லாவண்யாவுக்கு நல்ல இடத்துல ஒரு வர வந்திருக்கு. பையன் பேரு கார்த்தி, பக்கத்தூர் தான். நானும் 4 பேர்த்திட்ட விசாரிச்சேன். பையன் ரொம்ப நல்ல பையனா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கு பிடிச்சா போதுமா? தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பிடிச்சிருக்காங்க. முடிச்சிருங்க. முடிச்சிருவா, கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும். அதான் உங்கள்கிட்ட சொல்றேன்.
எல்லாம் காளி பாத்துப்பா. காளி பாத்துக்கப்பா. வரம்பா. வீடு சின்னதுக்கு ஓட்டு போட்டுருங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கமா. என்னையா இது பெரிய பொடுமையா இருக்கு. அவங்க சைடு ஃபுல்லா இருக்கு, நம்ம சைடு ஒரு ஆளா கூட காணாம. அதான் எனக்கும் தெரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாம இந்த எலெக்ஷன்ல கவுன்சிலர் ஆக போறது இல்ல. ஏப்பா ராத்திரி தான் நம்மளை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்ப ஒரு வயல காணாம். என்ன ஒருவேளை தோப்புல இருப்பாங்களோ? தோப்புல தான் இருப்பாங்க. வா போய் பாட்டு வந்துருவோமா? பாத்துலாம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களை பாத்துருப்போம். நிறைய குடுத்திருப்பீங்களோ காசு. எங்க கிட்ட காசு வாங்கினவில எங்க போனாங்கன்னே தெரியல. இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஐயையோ, மருது ராத்திரி நம்ம கூட குடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க, இப்ப என்ன இவ்வளவுதான் இருக்காங்க? இந்த நிலையில இருக்காங்க, நான் எப்படி எழுப்பி கூட்டு போறது? டே தம்பி, டே தம்பி ஓட்டு போட வரா. டே சின்ன தம்பி, ஐயோ இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னே தெரியல. டே டே தம்பி ஓட்டு போட வரா. டே அம்புட்டு பேரும் குடிச்சு போட்டு தெரியாம இருக்காங்களே. டே தம்பி ஓட்டு போட வரா. ஓட்டு போட வரா. போட்டாச்சா? இப்ப தாண்டா ஓட்டு போட்டு இருக்காங்க, வந்து போடுறா. போட்டாச்சா? சரக்க போட்டாங்களா, ஓட்ட போட்டாங்களா, புரியலையே. யோ வாயா ஓட்டு போட, வாயா. யோ வாயா ஓட்டு போட. டேய் இங்க எல்லாம் தூக்குங்கடா. ஏ மருது, ஏ மருது, என்னடா அவங்க ஓடி போயிட்டாங்க? அட கடவுளே, துபாயில சம்பாச்ச காசு போச்சு. காளி பாட்ல காட்றியா? காளி காளினு காளி வந்து ஆரிரு பாடியதாரு தூங்கி போனதாரு யாரோ யாரு எனக்காரோ யாரு என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இனி எதுக்கு நம்ம உசுரோட வாழணும்? போன நாத்து அடிக்குது. வாங்கினேன். ஊர்ல உலகத்துல நடக்காத நடந்து போச்சு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன. அந்த வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, எனக்கு தோல்விதான நடந்துகிட்டு இருக்கு. கஜினி முகமது எத்தனை முறை படம் எடுத்து தோத்தாரு, இது வேறையா? அப்புறம் அவர் ஜெயிக்கலையா? கஜினி முகமது குதிரை இருந்துச்சு, என்கிட்ட கழுத கூட இல்ல, எல்லாம் தான் போச்சே. அண்ணே போனதெல்லாம் திரும்பி வர என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. தம்பி என்கிட்ட உசுறு மட்டும்தான் இருக்கு. அந்த உசுரை வச்சு கவுன்சிலர் குணவதியே கட்டிக்கிட்டா அதுக்கு நான் இப்பவே செத்துட்டா. மனுஷ பிறந்ததே வாழறதுக்கு தான், சாகிறதுக்கு இல்ல. வாங்கினேன். என் சோழிய முடிக்காம விடமாட்டாங்க போல. கஜினி முகமது எல்லாம் கூப்பிடறாங்க. மருது எனக்கும் குணவதிக்கும் ஒத்து வராது, என்னைய விட்டு நம்ம ஓடி போயிடலாம். எல்லாம் சரியா வரும், வாங்கினேன். அதோ பெரிய பிராடிச்சிருக்கி போல, ஏதோ சீட்டு கம்பெனி நடத்தி பணத்தை ஏமாத்திருக்கான். அதை வசூல் பண்றதுக்கு மக்கள் கூட்டம் அணிக்கிறாங்க. பாத்தீங்க என்ன லூசா? குணவதியை பொண்ணு பார்க்க தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. குணவதியை பொண்ணு பாக்குறாங்களா? பாருங்க குணவதி அக்கா, வாங்க. குணவதி அக்கா, வாங்க. குணவதி அக்கா, வாங்க. குணவதி அக்கா, வாங்க. அது ஏன் கூடடா? யார இவர? வா, ஏ கூப்பிடுறாய். உங்களுக்கு இல்ல என்னைய வா. யோ குளியில தள்ளாதீங்கடா, பச்ச பேர பாலங்கலத்துல தள்ளறீங்களடா. வந்து வரோம். அண்ணிய எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஆனா அண்ணி உங்களை மாத்திரம் தான் வர சொல்லிருக்காங்க. அண்ணிக்கு உங்க மேல ஒரு இது. என்ன விஷயம் அக்கா பாக்க வந்திருக்கீங்க? இந்த வந்துடுறேன். டேய் டே கறிக்கொட்ட கறிகளா, எதிரிய மன்னிச்சிரோண்டா, துரோகிய மன்னிக்க மாட்டேன்டா. கூட என் புளிய பறிச்சிட்ட இங்க என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி அடிக்கிறாரு? சும்மா அப்படி தான் தமாசு பண்றது. வாய மருது. அண்ணன் ரெண்டு நாள் சாப்பிடல தூங்கல, கட்டினா உங்களை தான் கட்டுவேங்கிறாரு. இல்ல என்ன கனவுல உங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்படியே தலாட்டிட்டு இருக்காராம். டெய்லி ராத்திரி மனசு கடந்து ஏதோ அடிச்சுக்குதுரா அடிச்சுக்குதுரான்னு புலம்புறாரு. பொய் பொய். ரியலி காலி? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, பட் என்னோட கண்டிஷன் என்னன்னு என் பிஏ சொல்லுவார். அக்கா இதுக்கு முன்னாடி டீ கடை வச்சிருந்தாங்க, வாரத்துக்கு ஒரு முறை சரக்கு எடுக்க சந்தைக்கு போவாங்க, ஆனா இப்ப கவுன்சிலர் ஆயிட்டாங்க. கட்சி விஷயமா பல ஊர் போக வேண்டியது வரும், பல பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும், பல இடங்களில் தங்க வேண்டி வரும். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, அக்கா கிட்ட பேசலாம். இப்படி கண்டிஷன் போட்டாடா வாழ்றீங்க? எனக்கும் சில நேரம் கோவம் வரும், கொலையாகி போகும். நான் கிளம்புறேன், வா நம்ம ஓடிடலாம். இருக்க இடம் திங்கிறதுக்கு சோறு இல்ல, துபாய்க்கு போனா கூட ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க காசு இல்லைண்ணே. காசு இல்ல உங்ககிட்ட இருக்கு? இது கவரிங்கண்ணே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. யோசிச்சு அண்ணா ஓகே சொல்லிட்டேன். நான் எப்பயா ஓகே சொன்னேன்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நானே சொல்லிட்டேன்னு. அப்படியா அண்ணே? தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். டேய் நீ சும்மா இரு காளி. போன எலெக்ஷன்ல 6 ஓட்டு வாங்குனீங்க, 6. இந்த எலெக்ஷன்ல 2 ஓட்டு வாங்கிருக்கீங்க. ஒன்னு உங்களுக்காக நீங்க போட்டது, இன்னொன்னு யாரு போட்டது சொல்லுங்க பாக்கலாம். இன்னொன்னா தம்பி மருந்து போட்டிருப்பானா? உங்களுக்காக நான் போட்டது, பிகாஸ் ஐ லவ் யூ. அம்மாடி இதுதான் காதலா, அடராமா இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரோ நல்ல நேரோ ஒரு கூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும். காளிக்கு குணவதியா கல்யாணம் பண்ணியாச்சு, என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமேல்ட்ட என்ன, நேரா அச்சு வீட்டுக்கு போறேன், பொண்ணு கேக்குறேன், கல்யாணம் பண்றேன். மாப்பிள உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? ஏய் பாக்குறியா, இன்னைக்கே போறனா இல்லையா? பாக்கலாம் பாக்கலாம். மருதானே நம்ம செந்தில் மூச்சு பேசலாம் கிடக்குறானே. எந்த இடத்துலடா? புளியந்தோப்புலண்ணே.
தேஜா? யார் தேஜா? யாரா? சொல்றா. யாரா தேஜா? சொல்றா. ஏய் சொல்ல மாட்டே. யாரா தேஜா? யாரே? ஏய் யாரா? ஏய் யாரா தேஜா? ஏய் யாருக்கு தேஜா? இங்க எவனா தேஜா? ஆண்டாண்டா தேஜா, இப்ப சொல்ற என்ன விஷயம்? நீ சொல்ற என்ன விஷயம்? நம்மளே ஒருத்தன் காமிச்சு கொடுத்துருக்கான், இவனை வச்சுதான்டா அவனை பிடிக்கணும். ஒரே குத்துல குத்தலான்னா ரெண்டு குத்து குத்த வேண்டியதா போச்சு. சரியா புடுறா. டேய் மருது, நீயும் ஆரம்பிச்சிட்டியா? காலையிலேயே ஒருத்தன் குடிச்சு குடிச்சு செத்தது போதாதா? டேய் நம்மளாம் எப்பெல்லாம் இருந்தோண்டா, நினைச்சு பக்கவே இல்லடா சாவான்ட்டு. அதான்டா குடிக்கிறேன். என்ன வதையர், எந்த பக்கம் சொல்லு? காலையிலே எல்லாம் குடும்ப பிரச்சனை தான்ப்பா. தள்ளுறா தள்ளுறா, உட்காருங்க வதையர. உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காருப்பா, நமக்குள்ள என்ன இருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னப்பா பண்றீங்க? ஏதோ காலி புண்ணியத்துல இருக்க வாதியார. ஹாட் சாப்பிடுறீங்களா, பீர் சாப்பிடுறீங்களா? பீரே போதும்பா. வாதியாருக்கு ஒரு பீர் சொல்றேன். அண்ணா வாதியாருக்கு ஒரு பீர். வாதியார், குடும்ப பிரச்சனைக்காக குடிச்சா பிரச்சனை தீந்துருமா? குடியே குடியே கெடுக்க வாதியாரு. ஆமா ஆமா, ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரனுக்கு அட்வைஸா? உங்க பொண்ணு என்ன பண்றா? அவளுக்கு என்னப்பா, அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறா. இங்கேருந்து ரொம்ப தூரமே, எப்படி போயிட்டு வராங்க? நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைப்பா. நிறைய கூட்டம், நெரிசல், இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அதனால அங்கே காலேஜ்லேயே பிரைவேட் பஸ்லேயே ஏற்பாடு பண்ணி விட்டேன்ப்பா. வீட்டில் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? எங்கப்பா, அவளுக்கும் உடம்பு சரியில்லை. இப்போ தான் மணிமேகலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நேராக இங்கே வந்திருக்கேன். ஏன், நம்ம ஜிஹெச்சில் பார்த்துருக்கலாமே, எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன். வர மாப்பிள்ளைங்களாம் பிரைவேட் மாப்பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. நீலாம் ஒரு வாதியாரைய, பொண்ணு அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறது, பிரைவேட் பஸ்ல போகுது, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஆனா மாப்பிள்ளை மட்டும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேக்குதா? கவர்மெண்ட்ல சம்பாதிக்கிறீங்க, தனியார்ல செலவு பண்றீங்க, நாடு விளங்கிடும். சரி, உங்களுக்கெல்லாம் டைட் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன்பா. நில்லுப்பா, பாடம் நடத்தும் போது பாதையிலே பசங்க போனா விட்டுருவிய? உகாரு. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ? இல்லை என்கிட்ட அவன் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? என்ன பண்ண போறானோ? சின்ன பசங்க காலையில தண்ணி அடிக்கிறாங்களே, இதெல்லாம் தப்பு. வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லாம எங்க கூட சேர்ந்து தண்ணிய போடுறியாச்சா? என்ன பாரு, என்ன கேக்காம எப்படி அங்க நிக்கலாம்? இதெல்லாம் உனக்கு தேவையா? வீட்டில் எவ்வளவு கல்யாண வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, அர்ச்சனாவை போய் சமாதானப்படுத்து. சொல்றேன்ல, போ. ம், வா. ஏய் ஏய், வேணடா போடா. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி,
ஆசை உள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி ஆசை உள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி யாரடி நீ மோகினி நான் வேணுமா என்ன சிபாரிசு பண்ணிருக்காங்களா ஏண்டா நாய ஊம்பார்ல ஏன் சரக்கு விற்க மாட்டேன்றியா வேலையா இப்ப உயிரே போயிடுமே ஐயோ எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு கவலைப்படாத அவளோட உசுரையும் சேர்த்து தூக்கிடலாம் உன்னெல்லாம் வெட்டி போட்டாதான் சரி வரும் டேய் போட்டுங்க யாரு நான் தான் சஞ்சீவி ஓ சஞ்சீவியா என்ன சார் இந்த நேரத்தில் யாரும் பார்க்கல இல்லை உள்ளே வாங்க உள்ளே வாங்க சார் ஏண்டா கட்டி கொடுத்த உன் கள்ள சரக்க குடிச்சு தர்மபுரியில நாலு பேர் செத்து போனாங்கல்ல அதுல என் தம்பிய ஒருத்தன் ஓ தம்பி பாசமா அப்ப தம்பியோட போயிடு உனக்கு ஏதாவது தம்பி பாசம் இருக்காடா எனக்கு எந்த பாசமும் இல்லை சார் நான் இங்க வரவே இல்லை சார் நான் எதையுமே பார்க்கல சார் ஒரே கூத்துல இறங்கிடுச்சுடா நல்லா பிடிச்சிருக்க படிச்சு கிழிச்சிட்டல அப்புறம் என்னத்துக்கு படிக்கிற புக்க குடு குடு புக்க குடுறி மாட்டேன் பாறேன் இப்ப குடுக்க போறியா இல்லையா ஏய் குடுறி அம்மா பாருங்க அம்மா ஏன்டா அவள தொந்தரவு பண்ற புக்ல மாப்ள போட்டோ வெச்சிட்டு லவ்ஸ் பண்ற ஓ ஒரு 20 பத்திரிக்கை குடுமா உனக்கு எதுக்குப்பா 20 பத்திரிக்கை உன் கூட இருக்கறதே 5 பேர் தானே நான் கட்டிக்கு போற பொண்ணோட சொந்தக்காரன் எல்லாம் குடுமா குடுமா கல்யாணமா மருது மருது
நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கருப்பருப்பாளா சிவப்பருப்பாளா? ரிசப்ஷன் வருவாள்ல அப்ப பாத்து. என்ன அப்பனோ என்ன புள்ளையோ படிச்சிருக்காளா? ரிசப்ஷன் வருவாள்ல அப்ப கேட்டுவா. அழகா இருப்பாளோ? அதுவும் அவன் திட்டும் போது அதே கேட்டுன்னு. நான் ரிசப்ஷன்ல பாத்துக்கிறேன். பொண்ணுக்கு கல்யாணம் சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சாப்பிட்டு போங்க. எப்போ வேணா சாப்பிடலாம். இப்ப இந்த வேலையை பிடிச்சு வர்றேன். அத்தை வணக்கத்த. யாரு? என் தங்கச்சி கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எதுக்குப்பா வரணும்? சொல்றேன், இந்த பத்திரிக்கைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்குப்பா நான் கொடுக்கணும்? நான் கட்டிக்கு போற பொண்ணோட அம்மா நீங்க. இந்த பத்திரிக்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு பழகலாம் இல்லையா? கரெக்டா அத்தை? என்னது அத்தையா, திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா? யார் நீ? போரிக்கி குரம்போக்கு, மூஞ்ச பாரு, முதல்ல வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல. திட்டுங்க அத்தை, அவ்வளவுதானா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு திட்டுங்க. யாரடா அத்தைங்கறீங்க? யார் நீ? முதல்ல திட்டுங்க அத்தை. எங்க இருந்து திட்டுங்க அத்தை. ஒரு அடி அடிக்கு போறீங்க? வீட்ல இருந்து அத்தை சொந்த பண்ணி அடிக்கிறீங்க. ஆம்பளை இல்லாத வீட்ல வந்து அரஜகம் பண்றியா? வெளியே போடா. நைட் நேரத்தில்
every day, baby. Listen to me, y'all. How me doing my style, baby? Making my moves now. Let me tell you one thing, so speed high, baby. I'm the king with my moves, I'm a style, yo. Let me show my magic moves. Maybe you can learn some of my tiny moves, but you won't be able to be the king. Cause when I'm around, I'll be the king. Cause when I'm around, I'll be the king. Yeah. Moving, put your body moving with my music now. Everybody, let's party now. Come to party now. Let's enjoy tonight. ரொம்ப நல்ல கலெக்ஷன் வரும்ண்ணா. விடுறா, என் பிறந்த நாள் வருது இல்ல, பசங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வச்சிடலாம். எனக்கு என்ன பெரியவர் இந்த பக்கம்? ஐயா, எனக்கு மூணு பொண்ணுங்க. மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன். என்னால உடனே திருப்பி கொடுக்க முடியல. இப்பவே பணத்தை கொடு, இல்ல இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் என் கூட அனுப்புன்னு சொல்றோம். எங்க மானமே போதியா? உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். நீங்க தான் என்னை காப்பாத்தணும். பெரியவரே, நீ வீட்டுக்கு போ, பொண்ணுங்க இங்க இருக்கட்டும். உங்களை நம்பி வந்தையா, என்ன மோசம் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, என் பொண்ண ஒண்ணு செஞ்சிடாதீங்க. கேன போய் நினைச்சியா? நீ வீட்டுக்கு போ, ஒண்ணுங்க வீடு வந்து சேரும். டேய், இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நம்ம பண்ண வீட்டுல விடுங்கடா. நான் சாயந்திரம் வரேன். சும்மா குடி, வெக்கப்படாத. கண்டுபிடிச்சிட்டேன். பா பா பா.
பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்க அறிவு இல்ல இவ்வளவு வயசு ஆச்சு உனக்கு வியவஸ்த இல்ல ஐயோ நான் மருதோட அப்பா ஐயோ சாரி அங்கிள் ஏமா ஏன் மருமக எப்ப இருக்க பாத்தியா ஏய் மருது கல்யாணத்துக்கு காளி என்ன கூப்பிடவே இல்ல டேய் உனக்கு விஷயம் தெரியாத குணவதி காளி என்ன விட்டுட்டு எமேலி கூட போயிடுச்சு அப்ப காளி என்ன கதி அவர் திரும்ப துபாய்க்கே போயிட்டாரா ஐயோ திரும்ப வந்தாருன்னு வச்சுக்கோ உன் கல்யாணத்தை முடிச்சிடறேன் வாடா சார் சரக்கு தேவனா எப்போ கூப்பிடுங்க சார் கொண்டு வரேன் வரேன் சார் வரேன் வரேன் டேய் அளவை கரெக்டா ஊத்துறா அவன் கரெக்டா ஊத்த முடிச்சு வா மாப்பிள்ள வா வா வாடா டேய் வந்து உக்கார மாப்பிள்ளைக்கு ஒரு கட்டிங்க போறா டேய் வேணாம்டா சரக்கு அடிச்சா மட்டை ஆயிடுவேன் நாளைக்கு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் தான் மச்சு நாலுலேருந்து நீ நினைச்சா கூட சரக்கு அடிக்க முடியாது அப்புறம் உன் பொண்டாடி சொல்றதா குடும்பஸ்தனாயிரம் மச்சு டா இவன மாதிரி அடிங்க அடி மச்சு வேணாம்டா குடி மச்சு பரவாயில்ல குடி மச்சு குடி மச்சு குடி மச்சு குடி குடி ஃபுல்லா குடிச்சிரு மச்சு காலேந்து எதுவுமே சாப்பிடல இந்த கூல்ட்ரிங்க்ஸாவது குடுறா டேய் நிறா யாரா சரக்கு வாங்கி கொடுத்துருப்பா பத்து மணிக்கு மேலே தான் நம்ம மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸே வந்தாங்க அதுக்கப்புறம் எப்படா சரக்கு அடிச்சது தங்கச்சி வாழ்க்கையே போச்சுடா அவன் முகத்திலேயே முழிக்க முடியலடா செந்தில் செத்தும் போது இதே சரக்கு தான்டா இருந்தது நான் தான் கல்யாண வேலையை பன்னெண்டு மணிக்கு போயிட்டேன்ல நீங்க தான்டா இருந்தீங்க ஒருத்தம் கூட வரா இதை பார்க்கல ஒரு தாடிக்காரனை மட்டும் பார்த்த மருது அவன் தான் மாப்பிள்ள ரூம்லேருந்து வந்தா மருது இந்த ஊருக்காரனா இல்லை மருது ஆனால் பெத்தாம்பட்டியில் பார்த்த மாதிரி இருக்க மருது பெத்தாம்பட்டியா நாளைக்கே போறண்டா கையில் கடைச்சான கொல்லணும்டா அவனை வாங்கடா போலாம் டேய் கம்முன்னுறான் டே மேகா ஒரு தம்மு குறா அக்கா ஒரு கொஞ்சம் திரும்பு அடா விடு மருது ஒண்ணு இல்ல தம்ம வச்சுக்கின்னு
என்னடா இது? ரோட்டில் போகும்போது மொபைல் கணிஞ்சுது, ரிங் அடிச்சுது, எடுத்து பேசினேன். நம்பர்லாம் ரொம்ப முக்கியம்னாங்க. அதான் செல்லை நான் வச்சுக்கிட்டு சிம் கார்டை மட்டும் அனுப்புகிறேன். ஏண்டா, ஃபோன் கிடச்சா திருப்பி அனுப்ப மாட்டியா? நீலாம் திருந்தவே மாட்டேடா. மருது, அவனை தான் மாப்பிள்ள முள்ள பார்த்தேன். சொல்றேன், அவன் தானா? அவனே தான். நீங்களும் இங்கே இருங்க. இங்கேயே வர கிளம்பு, 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 நிக்காத, போ போ. தம்பி, தம்பி, என்ன? ஒரு குவாட்டர் கொடு. சரக்கெல்லாம் இல்லை, கிளம்பு, கிளம்பு. ஒரு குவாட்டர். சரி, இங்கே நில்லு. Yeah.
சரக்கு எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது சரக்கு? சொல்றா யார்கிட்ட இருந்து வருது? தெரியாது. பேர சொல்றா? தெரியாது. பேரு சங்கர். சங்கரா? யாரா சங்கர்? யாரு? நலப்புரம். எங்க இருந்து அனுப்புறா? நலப்புரம் பெட்டியா? ஆமா. நலப்புரம் பெட்டில இல்ல செத்துறா நீங்க. சிட்டு கட்ட ரம்மியாக்க வந்தவள பொங்குதடி பொங்குதடி ஆசதனம் பொங்குதடி உம்மேலதான் ஆசை வச்சோம் செத்துக்கடி செத்துக்கடி வயண்டி வாடி ஒன்னாகலாம் சாபூத்ரி போட்டு ஜோடி சேரலாம் ஆமா படகேற துடுப்போட நான் வரேன் கரவ மாடு ஒண்ணு அடக்கால மாட்டு நாளு கள்ள தோணி ஒண்ணு அதை செலுத்த துடுப்பு நாளு கரவ மாடு ஒண்ணு அடக்கால மாட்டு நாளு கள்ள தோணி ஒண்ணு அதை செலுத்த துடுப்பு நாளு ஐயரே 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 ஓ ஐயரே 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 ஓ போகாத ஊரு ஏறாத மேடை இல்லே கட்டான கட்டழகி கண்ணு மொழி இல்லை என்ன மிரட்டுற தண்ணி வெடி வச்சு என்ன கொள்ளுற தந்தன தந்தன தந்தானா தேனூரும் தெப்ப குளத்துல நீச்சல் அடிச்சிட நெஞ்ச தவிக்குது அள்ளி அணைச்சிட உள்ளம் துடிக்குது தந்தன தந்தன தந்தானா கண்ணாடிக்கோ பயில் தள்ளாடு எங்க மனோ உன்னால தாண்டி மோச்சம் பெறும் உன்னால தாண்டி மோச்சம் பெறும் ஜவோட தோட்டத்துல அத்தாட வந்தவள ராணி இல்ல சிட்டு கட்ட ரம்மியாக்க வந்தவளே பொங்குதடி பொங்குதடி அசதனம் பொங்குதடி உண்மையதான் ஆசை வச்சேன் செத்துக்கடி செத்துக்கடி வாயண்டி வாடி ஒன்னாகலாம் சாவுத்ரி போட்டு ஜோடி சேரலாம் காம படகேற துடுப்போட நான் வாரேன் கரவ மாடு ஒண்ணு அந்த காலமாடு நாளு
கள்ளத்தோடி ஒண்ணு அது செலுத்த குட்டு நாடு ஐயரே 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 ஓ ஐயரே 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 ஓ பேசும் வெள்ளரிக்கா ஆள் இல்லாத காட்டுக்குள்ள நீ ருசிக்க வந்திருக்கா சின்ன பொண்ணு சந்திரிக்கா சிரிச்சு பேசும் வெள்ளரிக்கா ஆள் இல்லாத காட்டுக்குள்ள நீ ருசிக்க வந்திருக்கா கண்ணோ ரெண்டும் சாத்து கூடி பக்குவமா பாத்து கூடி கண்ணோ ரெண்டும் சாத்து கூடி பக்குவமா பாத்து கூடி முத்தி இருக்கும் தூத்து கூடி முத்தமிட நானூரடி மாதுள பழமே நீ மயில போல வாணி இயரே 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 ஓ 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 போதே இல்லைன்னு நம்ம சரக்கு சரியா போக மாட்டேங்குதுண்ணே இன்னும் ரெண்டு மாத்திரம் சேர்த்து போடுறா நல்ல போதையரும் முன்னாடியே செத்து போயிட்டான் காசு கொடுத்து சரக்கு வாங்கி குடிச்சு செத்து போயிட்டு அப்புறம் கள்ளசரக்கு குடிச்சு செத்து போயிட்டான் கள்ளசரக்கு குடிச்சு செத்து போயிட்டான்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது ஓடா வீட்டுல போய் ஒப்பாரி வைடா Oh!
செத்தாண்டா. காச்சன சரக்கு தானே குடி எரிதா உன்னால எத்தனை குடும்ப வயிறு எரிஞ்சிருக்கும் சாவுடா வயிறு எரிஞ்சு சாவுடா உன்னெல்லாம் உயிரோட கொளுத்தனண்டா செத்து தொலை சாவுடா சாவு நீ சாவலியா என்ன சாக வேண்டியவன் நீங்க விடுங்க சார் ஏதாவது ஜாதி தகராறுல செத்து போயிட்டானே இவன் கேஸையே நான் க்ளோஸ் பண்றேன் நீங்க போங்க சார் இவரை கூட்டிட்டு போப்பா ஹலோ தேஜா செத்துடா சார் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கும் குடிக்காம இருந்து பாருங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா இருப்பாங்க ஊரே நல்லா இருக்கும் நம்ம லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கும் ஃபேமிலி நல்லா இருக்கும் என்னடா ஓவர் அட்வைஸ் பண்றேன் நினைக்கிறீங்களா உங்க லைஃப் உங்க கையில இருக்கு ஜாலியா இருங்க சங்கலம் ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு புள்ளுனே முதல்ல கூட இருக்கிறவங்களை திருத்தணும் பூம் தகர பூம் தகர பூம் தகர பூம் மாதிரி